நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும் அப்படின்னா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க, கூட வந்து பெல் சிம்பிளை மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்ல பாத்தீங்கன்னா பேஜை லைக் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டனை கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷனும் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். திருநெல்வேலி மாவட்டம் களக்காடு பகுதியை சேர்ந்தவர்தான் தங்கராணி. பெண் போலீஸாக பணியாற்றி வரும் இவருக்கு ஏற்கனவே திருமணமாகி ஒரு குழந்தையும் உள்ளது. இந்நிலையில்தான் தங்கராணிக்கு பிரேம்குமார் என்பவருடன் முகநூலில் பழக்கம் ஏற்பட்டுள்ளது. காய்கறி கடை நடத்தி வரும் பிரேம்குமார் முகநூல் பிரபலமாக தன்னை கட்டமைத்துக் கொண்டதால் தங்கராணியுடன் ஏற்பட்ட பழக்கம் நாளடைவில் திருமண உறவை மீறிய காதலுக்கு காரணமாகியும் உள்ளது. மேலும் பிரேம்குமார் ஏற்கனவே திருமணமாகி மனைவியை இழந்து தனிமையில் இருந்து வந்துள்ளார். தனது கணவனை விட்டுவிட்டு பிரேம்குமாருடன் திருப்பதி உள்ளிட்ட இடங்களுக்கு சுற்றி ரூம் எடுத்து உல்லாசம் இருந்ததாகவும் கூறப்படுகிறது. இந்நிலையில்தான் இருவருமே கோயில் ஒன்றில் மாலை மாற்றி திருமணம் செய்தும் கொண்டனர். பிரேம்குமாருக்கு ஏற்பட்ட பண நெருக்கடியில் தனது ஏற்பாட்டின் மூலம் 7 லட்சம் ரூபாய் வங்கியிலிருந்து கடனாக பெற்று காதல் கணவரிடம் கொடுத்துள்ளார் தங்கராணி. பின்னர் சில நாட்களிலேயே தங்கராணியுடன் நெருக்கமாக இருந்த பிரேம்குமார் கருத்து வேறுபாடு காரணமாக அவரையும் பிரிந்து சென்று விட்டார். இதனால் விரக்தியடைந்த தங்கராணி தான் கொடுத்த 7 லட்சம் பணத்தை திருப்பி தருமாறு கேட்டிருக்கிறார். ஆனால் பணம் எல்லாம் என்னிடம் கேட்காதே, இல்லையில் நீ என்னுடன் நெருக்கமாக இருந்த வீடியோக்கள் கசிந்து விடும் என மிரட்டியுள்ளார். இதையடுத்து தங்கராணி ராதாபுரத்தில் உள்ள காவல் நிலையத்தில் புகார் கொடுத்துள்ளார். ஆனால் எதை குறித்தும் கவலை கொள்ளாத பிரேம்குமார், எனக்கு தெரியாத அதிகாரிகளே இல்லை, நான் எந்த தவறும் செய்யவில்லை, தங்கராணியால் தான் என் மனைவியும் தற்கொலை செய்து கொண்டார், அவர்தான் என்னை காதல் சித்திரவதை செய்தார் என பேசும் செல்போன் ஆடியோ ஒன்றும் வைரலாகி வருகிறது. சாதாரண பெண்களை மட்டுமல்ல போலீஸ் உள்ளிட்ட அதிகாரிகள் கூட இன்டர்நெட் வலையில் சிக்கிக் கொள்வது ஆச்சரியப்படுவதற்கில்லை என்கிறது இந்த செய்தி. இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம பதிவு பண்ணுங்க.